உன்னை பார்த்துக்கொண்டே வெகு நேரம் என்னால் கடக்க முடியும். நீ இல்லாத பொழுதுகளில் கூட உன் நினைவுகளில் என்னால் வாழ்ந்து தீர்க்க முடியும். நீ பேசிவிட்டு போன வார்த்தைகளையெல்லாம் கவிதைகளாய் தொடுக்க முடியும். நீ இட்டு சென்ற முத்தங்களையெல்லாம் என் வாழ்வின் சொத்துக்களாய் அடுக்க முடியும். எதுவாக இருந்தாலும் நீ இல்லாமலும் நான் வாழ முடியும். வாழும் வரை எனக்கு தேவையான அத்தனை சக்தியும் நீ என்னோடு பழகிய நாட்களில் தந்திருக்கிறாய். உன்னுடைய நன்றியோ மன்னிப்போ எனக்கு எப்போதும் வேண்டாம். உன் நினைவுகளை என்னிடமிருந்து பிரித்து விடாமல் நான் ஆரோக்கியமாக இருக்கத்தான் கேட்கின்றேன். தயவு செய்து இன்னும் என்னை ஏமாற்றி பைத்தியமாக்கி விடாதே. தெருக்களிலே சுற்றி திரிந்து உன்னை யாரென்று தெரியாமல் மறப்பதற்கு என் மனம் ஏற்கவில்லை. இப்படியே இருந்து விடுகிறேன். என்னோடு உன் நினைவுகளை சுமந்தபடியே இன்னும் ஒரு 5 கிலோ ஏறியபடியே நடைபயணம் பயில்கிறேன். கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல? எனக்கும் இப்படி தான் இருந்துச்சு. ஏதோ திடீர்னு தோணுச்சு, அப்படியே வருது ஃப்ளோவில். வணக்கம், நான் ரேகா பேசுகிறேன். வாழ்க்கையில் நிறைய பேர் நம்ம லைஃப்பில் வந்திருப்பாங்க. காதலிக்கவே இல்லைன்னு சொன்னால் அது ஒரு பெரிய பொய். பட் நம்மளை காதலிக்க வந்தவங்க, நம்ம காதலித்தவங்க, நம்மளை ஏமாத்துறவங்க, நம்ம கூட ட்ராவல் பண்ணி சமீபத்தில் திடீர்னு காணாமல் போனவங்க, அவங்கள தேடி தேடி நம்ம பல இடங்களில் அலைஞ்சிருப்போம், சொல்லி போனவங்க, சொல்லாமல் போனவங்க, தெரிஞ்சு போனவங்க, தெரியாமல் போனவங்க, காணாமல் போனவங்க, கண்டும் காணாமல் ஓடி போனவங்க, இப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்குல்ல நம்ம மனுஷனுங்களுடைய வாழ்க்கையில். சமீபத்தில் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு டக்குன்னு தோணுச்சு. நான் எப்போவுமே நிறைய இடங்களில் சொல்லுவேன், எந்த காரணத்தை கொண்டும் ஒருத்தங்க நம்ம கூட சண்டை போடுறாங்கன்னா அந்த சண்டையை அதிகமாக வேகமாக அதிகப்படுத்தாதீங்க, வலுப்படுத்தாதீங்க. அந்த சண்டையிலிருந்து மிக விரைவில் மீண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு. சில நேரங்களில் வந்து நம்மளை அறியாமையே, நமக்கு தெரியாமையே கோபம் உச்சத்தில் இருக்கும். அப்படி உச்சத்தில் இருக்கும்போது வார்த்தைகள் சர்வசாதாரணம் தான். திருப்பி கேட்டோம்னா, நான் அப்படி சொல்லணா, நானா, சான்ஸே இல்லை. பட் நம்மளை அறியாமையே அந்த வார்த்தைகள் பல நேரங்களில் போயிருக்கும். அப்படி வார்த்தைகளால் திட்டியிருக்கலாம், வர்ண ஜாலங்களால் கொஞ்சி இருக்கலாம். ஆனால் நம்மளை விட்டு போயிட்டாங்க ஒருத்தங்க அப்படின்னா அவங்கள திரும்ப ஏற்றுக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை. அது 1 வருஷத்துலேயோ 2 வருஷத்துலேயோ அவங்க தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்களா இருக்கலாம், கேட்டுட்ருக்கிற நம்ம தப்பு பண்ணியிருக்கலாம், அல்லது அவங்க தப்பு பண்ணியிருக்கலாம், நம்ம தப்பு பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு சிச்சுவேஷனில், ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்டாலோ, அல்லது நம்ம அவங்கள பார்க்கும்போது சாரி அப்படின்னு மன்னிப்பு கேட்டாலோ, அது அடுத்த வருஷமே அல்லது 5 வருஷம் கழித்து கல்லூரி காதலாக இருந்த திருமணத்திற்கு பிறகு ஏதாவது ஒரு ஏர்போர்ட்டில் சந்திச்சு, ஏதாவது ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் சந்திச்சு, அல்லது ஏதாவது ஒரு கண்ட்ரியில் நம்ம மீட் பண்ணி பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. அவங்களுக்கு ஸ்டில் உங்கள் மேலே காதல் இருக்குது. காதல் பொய்யானதில்லை, நேசிக்கும் வரை உண்மையாக தான் நேசிப்பாங்க. அது எதுக்காக வேணாலும் இருக்கலாம், அழகுக்காக இருக்கலாம், அன்புக்காக இருக்கலாம், உடம்புக்காக இருக்கலாம், மனசுக்காக இருக்கலாம், பணத்துக்காக இருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி அவங்களும் ஆத்மார்த்தமாக ஒரு நாளாவது நம்மளை நேசிச்சிருப்பாங்க. நம்மளும் ரொம்ப ஆத்மார்த்தமாக ஒரு நாளாவது அவங்கள நேசிச்சிருப்போம். சூழ்நிலைகள், விதி, காலம், இப்படி ஏதோ ஒன்று மேலே பழி போடுவோமே. உங்களை பார்த்து உங்களை பிடிச்சவங்க, உங்கள் கூட ரொம்ப நல்லா பழகி ஏமாத்திட்டு போனவங்களாக இருந்தாலும், துரோகம் செஞ்சுட்டு போனவங்களாக இருந்தாலும், ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு உங்கள் வீட்டில் போயிருந்தாலும், பெருமளவில் உங்களை ஏமாத்தியிருந்தாலும், உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்டா, நல்லா இருக்கியான்னு கேட்டா, எப்படி இருக்கேன்னு கேட்டா மன்னிச்சிடுங்க. பெருந்தன்மையை ஏற்றுக்கோங்க. நிச்சயமாக நம்ம பண்ண நல்லதுக்கு நம்மக்கிட்ட அவன் வந்துட்டான்னு நினச்சிக்கோங்க. நம்மளை தேடி அவன் வந்துட்டான்னு நினச்சிக்கோங்க. அவனாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவளும் வரலாம். உணர்ச்சிகள்ங்கிறது அப்பப்போ பொழியறது தான்.
எந்த உணர்ச்சிகளையும் சந்தோஷத்தையும் சரி சங்கடத்தையும் சரி ரொம்ப நாள் மனசில் வச்சுருக்காதீங்க. காலம் ஒன்று 1000 வருஷம் நம்மளை வாழ்ந்தவங்களெல்லாம் பழி தீக்கி நம்ம ஒரு பெரிய ஆலயம்லாம் அடித்து கொள்ள போகிற டைமில் இல்லை. ஸோ கட்டி அணைத்து பழகியவர்களோ அடித்து உருண்டு பழகியவர்களோ யாராக வேணாலும் இருக்கலாங்க. கொஞ்சம் மனிதன் மாமனிதனாகவும் கடவுளாக மாறுவோம். சில நேரங்கள் அப்படி என்ன நான் சொன்னேன், ஏய் அப்படி ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தேன், வெரி சாரி அப்படின்னு சொல்லிடுங்க. இட்ஸ் ஓகே அப்படின்னு ஏற்றுக்கோங்க. இனிமேல் அந்த தவறுகள் செய்யாமல் பார்த்துக்கோங்க. மீண்டும் இந்த மாதிரி தவறு செய்யக்கூடிய மனிதர்களோடு தொடர்பு இல்லாமல் பார்த்துக்கணுமே ஒழிய நிராகரிக்காதீங்க. எந்த தவறான செயல்களையும் எந்த தவறான மனிதர்களையும் இந்த உலகத்தில் படைப்பில் படைக்கிறதே கிடையாது. சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் உருவாக்குது, இயலாமைகள் உருவாக்குது. அந்த இயலாமையின் காரணமாக திரும்ப அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறான், உங்களை ஏற்றுக்கிறான், உங்ககிட்ட வந்து பேசணும்னு ஆசைப்பட்றான்னா அந்த லிமிட்டு பேசாமல் நார்மல் லிமிட்டில் இருங்க. அந்த அளவுக்கு பரிமாறிக்காமல் கொஞ்சம் கம்மியாக பரிமாறிக்கோங்க. ஆனால் ஹர்ட் பண்ணாதீங்க. அது யாராக வேணாலும் இருக்கலாம். உங்க கூட ஸ்கூலில் படித்த ஒரு பையன் ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டு ஏதோ ஒரு சின்ன காரணத்துக்காக, ஒருவேளை என் கூட படித்தவங்களாம் மார்க் ஜாஸ்தியாக வாங்கிட்டேன்னு சொல்லியெல்லாம் சண்டை போட்டு போனவங்க இருக்காங்க. 15 வருஷம் கழிச்சு இன்றைக்கி அவங்கெல்லாம் கட்டி பிடிச்சிட்டு, என்ன ரேக்கா நீ இவ்வளோ கேஷுவலாக இருக்க, நீ எல்லாம் பெரிய ஆளாயிட்ட, அப்படி ஆகிட்ட, இப்படி ஆகிட்ட, அப்படி இருப்பேன்லாம் நினச்சவங்க பார்த்த உடனே, என்ன இவ்வளோ சிம்பிளாக இருக்க, அதுதான் லைஃப். எவ்வளவு இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மனசு இருந்தாலும் சரி, அந்த மனசை இன்னொருத்தருக்கு கொடுக்கும்பொழுது தான் அது பெருசாக சிறுசான்னு தெரியும். உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் பெரிய மனசு இருக்குல்ல. சங்கடங்கள் உங்களுக்கும் எனக்கும் சரிசமமானது தான், நிறைய இருக்குது, பெரிய இருக்குது, பெரிய அளவில் இருக்குது. துரோகங்களை நினச்சி பார்த்தா அழுதுகிட்டே இருக்கிற அளவுக்கு நமக்கு நிறைய துரோகங்கள் இருக்குது, நிறைய எதிரிகள் சுற்றி இருக்காங்க. எல்லா எதிரிகளையும் பரவாயில்ல போ, பரவாயில்ல போ, பரவாயில்ல போ, பார்த்துக்கலாம் போ, பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, டிக் பண்ணிட்டே வாங்க. பிள்ளைகளை திருத்தும் ஆசிரியராய் மாறுங்கள், இதயங்களை திறந்து வையுங்கள். உங்கள் இதய கூட்டில் இருக்கும் வெள்ளை புறா பறந்து போய் தூதுவனாய் மாறி நல்ல விஷயங்கள் செய்யட்டும். நன்றி.